ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஹார்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேமராவில் பதிவான சில விலங்குகள் செய்யும் ரொம்பவும் வித்தியாசமான பிஹேவியர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ரொம்பவே அமேசிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பஃபர் ஃபிஷ் பார்க்கறதுக்கு ஃபன்னியாக இருந்தாலும் ரொம்பவும் ஆபத்தான பாய்சன் இருக்கக்கூடிய மீன்களில் ஒன்று தான் பஃபர் ஃபிஷ். அதுலேயும் ஒயிட் ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ்லாம் அதோட இனப்பெருக்க காலத்தப்ப ஏதோ பெரிய மணல் சிரிப்பி மாதிரி அண்டர் வாட்டரில் கிட்டத்தட்ட 6 வாரம் கடுமையாக ஒர்க் பண்ணி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அதை காட்டிலையும் சைஸில் 20 மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய, பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாகவும் அமேசிங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு கிராப் சர்க்கிள் மணல் பேட்டர்னை உருவாக்குமா? இப்படி ஆண் பஃபர் மீன் உருவாக்குன இந்த மணல் சிற்பம் எந்த பெண் பஃபர் மீனை ஈர்த்துச்சோ அந்த பஃபர் மீன் அந்த சர்க்கிளோட சென்று பகுதியில் போய் உக்காருமா? அப்படி அந்த சர்க்கிளோட சென்று பகுதியில் உட்கார்ந்த பெண் பஃபர் மீனோட தான் அந்த சர்க்கிளை உருவாக்கின ஆண் பஃபர் மீனும் இனப்பெருக்கம் செய்யுமா? இப்படி இந்த பஃபர் ஃபிஷ் அஜால் குஜால் வேலை பார்க்கறதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை எவனோ ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்ல அப்லோட் பண்ண வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிருக்கோம். ஃபிஷ் கிராசிங் மீன்லாம் ரொம்பவும் வித்தியாசமாக ரோடை கிராஸ் பண்ணி போகிறத பார்த்த ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ண வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிருக்கோம். ஆனால் அந்த மீனுக்கெலாம் அப்படி என்ன முக்கியமான வேலை ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குன்னு, வேக வேகமாக ஏன் ரோடை கிராஸ் பண்ணி போகுதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ரோட்டில் இப்படி வெளில வந்தனால இந்த கிராமத்துலலாம் பத்தக்கட்டையை வச்சு ஃபிஷ் ட்ராப்பிங் பண்ணுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் அக்கறா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் மீன்லாம் ரொம்பவும் வித்தியாசமாக ரோடை கிராஸ் பண்ணி போகுதுங்க. பத்தக்கட்டை வச்சு மீன் பிடிக்கிறது எப்படின்னு இந்த வீடியோ பார்த்துக்கிறதுல எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிறத பத்தி மேக்ஸிமம் கிராமத்து மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சிட்டியில உள்ளவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேமஸா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா இது ரொம்பவும் சூப்பரான ஒரு மீன் பிடிக்கிற மெத்தடு. இந்த மெத்தடை பத்தி தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பத்தக்கட்ட ஃபிஷ் ட்ராப்பிங் போட்டு சர்ச் பண்ணாலே யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கு. கண்டிப்பா அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது உண்மையிலேயே ஆச்சரியமாவும் சூப்பராகவும் இருக்கும். ஸ்கங்க் ஸ்ப்ரேஸ் பியர் பார்க்கறதுக்கு கீரி புலைக்கு பொசு பொசுன்னு முடி முளைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற இந்த அனிமலோட பேர் தான் ஸ்கங்கு. இதுங்களா தன்னை எதிரிட்டிருந்து பாதுகாக்க ரொம்பவும் வித்தியாசமான பழக்க வழக்கத்தை வச்சிருக்குங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு பயமுறுத்துறதை நினச்சி தலைகளாக எந்திரிச்சு நின்று ஃபன்னியாக டான்ஸ் ஆடும். அதுக்கப்புறம் எதிரியால் நிற்க முடியாத அளவுக்கு குடலை பிடுங்குற மாதிரி ரொம்பவும் பேட்ஸ்ஃபுல்லான குசுவை ரிலீஸ் பண்ணும். இந்த குசுவோட ஸ்மெல் இது போட்ட இடத்துலேருந்து சுற்றி 6 மீட்டருக்கு பவர்ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே இதுங்களெல்லாம் எந்த அனிமலுமே அட்டாக் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்காதான். பாவம், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த கரடிக்கு இந்த ஸ்கங்கை பற்றி தெரியாது போல இருக்கு. பார்க்கதான் மாதுண்டா தானே இருக்கு, அதை ஈஸியா அடிச்சு சாப்பிடலாம்னு அதுகிட்ட போயிருக்கு. ஆனா அந்த ஸ்கங் வழக்கம் போல தன்னோட கடைசி ஆயுதமான அதோட குசு வச்சு அந்த கரடி அட்டாக் பண்ணிடுச்சு. பாவம் அந்த கரடி மூக்குல கையை வச்சுக்கிட்டு ஆள உர்ரா சாமி நாத்தம் குடல புடிங்கிட்டு வருதுன்னு எப்படி ஓடுதுன்னு பாருங்க. இதையும் இவனோ ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிட்டான். அந்த வீடியோ தான் இப்ப நம்ம பாத்துக்கிருக்கோம். த ஷூட்டிங் ஃபிஷ் ரொம்பவும் குட்டியாக இருக்கிற மீன் இனங்களில் ஆர்ச்சர் ஃபிஷ்ஷும் ஒன்று. இந்த மீன் அதிகமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நன்னீர் குளம் குட்டைகளை மட்டும்தான் பார்க்க முடியுமா? பொதுவாக குளம் குட்டையில் இருக்கிற குட்டி குட்டி மீன்கள்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கிற பூச்சி புழுக்களை தான் சாப்பிடும். அப்படி இல்லைனா தண்ணி மேலே விழுகிற பூச்சி புழுக்களை சாப்பிடும். ஆனால் இந்த ஆர்ச்சர் ஃபிஷ் ரொம்பவே டிஃப்ரெண்டானது. ஏன்னா இதுங்கெல்லாம் தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிற செடியில் உட்காந்துருக்கிற பூச்சிகளை தண்ணியவே ஒரு புல்லட் மாதிரி யூஸ் பண்ணி அந்த பூச்சியை அட்டாக் பண்ணி அந்த பூச்சியை தண்ணியில் விழுக வச்சு அதுக்கப்புறம் அந்த பூச்சியை போய் சாப்பிடும். இப்படி இந்த மீன்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டான முறையில் வேட்டையாடி சாப்பிட்றத ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்ல அப்லோட் பண்ண வீடியோ தான் இப்ப நம்ம பார்த்துக்கிருக்கோம். ரோலிங் கேப்லின் கேப்லின் ஆர்டிக் சர்க்கிளில் இருக்கிற கடல் ஏரியாவில் காணப்படுற ரொம்பவும் குட்டியான மீன் இனங்களில் ஒன்று. இந்த மீன்லாம் ஒவ்வொரு வருஷம் ஜூலை மாதம் நியூ ஃபவுண்ட்லேண்டில் இருக்கிற பீச்சோட கடற்கரைக்கு வர ரொம்பவும் வித்தியாசமான பழக்கம் இருக்கான். இப்படி இந்த மீன்கள்லாம் ரொம்பவும் வித்தியாசமாக வருஷ வருஷம் ஜூலை மாதம் நியூ ஃபவுண்ட்லேண்டில் இருக்கிற பீச்சோட கடற்கரைக்கு வர்றதை பார்க்கறதுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகளும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸும் அந்த பீச்சுக்கு வருவாங்களாம். அதோடு போகும்போது நிறைய மீனையும் பிடிச்சிட்டு போவாங்களாம். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க. டால்ஃபின் பிளேயிங் கேட்ச் இந்த உலகத்தில் ரொம்பவும் ஸ்மார்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்பவும் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கக்கூடிய ஃபிஷ்னா அது டால்ஃபின் ஃபிஷ் தான். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிறக்க இந்த வீடியோ தான். பொதுவாக பஃபர் ஃபிஷ்லாம் தான் பக்கத்தில் ஏதாச்சும் பெரிய மீன் வந்தால் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக உடனே தண்ணியை வேக வேகமாக குடிச்சு புஃபுன்னு பலூன் மாதிரி மாறிக்கிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டால்ஃபின் ஃபிஷ் வேணும்னே அந்த பஃபர் ஃபிஷ் பக்கத்தில் போய் பயமுறுத்தி அந்த பஃபர் ஃபிஷ்ஷை பலூன் மாதிரி மாற வச்சு அதுக்கப்புறம் பலூன் மாதிரி மாறின பஃபர் ஃபிஷ்ஷை வச்சு அந்த டால்ஃபின்கள்லாம் ரொம்பவும் வித்தியாசமாக வாட்டர் பிம்பாம் கேம் விளையாண்ட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க.
இந்த அர்மாட்டிலோ பால் பார்க்குறதுக்கே ரொம்பவும் வித்தியாசமாக ஏதோ பெரிய பெருச்சாளிக்கு கவசம் போட்டு விட்ட மாதிரி இருக்கிற இந்த அனிமலோட பேர் தான் அர்மாட்டிலோ. ஆனால் இந்த அனிமலோட தமிழ் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த அனிமல்கிட்ட அப்படி என்ன ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்குன்னா, இது வேட்டையாடுற மிருகங்களையோ அல்லது மனுஷங்களையோ பார்த்துச்சுன்னா உடனே தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அப்படியே சுருண்டு ஒரு பால் மாதிரி மறிக்கிறமா. ஸோ உங்கள் வாழ்க்கையில் எப்பயாச்சும் நீங்கள் காட்டுக்கு போனீங்கன்னா அங்கே வழியில் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மீடியம் சைஸ் பாலை பார்த்தீங்கன்னா உடனே அந்த பாலை எத்தி விளையாடாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பயந்து சுருண்டு போயிருக்கிற ஒரு அனிமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த அனிமலில் எந்த அனிமலோட பிஹேவியர் உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக தோணுச்சு அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். இது மாதிரி அமேசிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை நான் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு வரணும்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.